ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும் யூடியூப்ல ஆகட்டும் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. எல்லா கொஷின்ஸுக்குமே வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணுறது. இப்போது சிஸ்டர்ஸுங்களாம் வந்து என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப்ல வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுவாங்களா, சர்விகல்ஸ்லேருந்து கம்மியானதான் இல்லை ஸ்டிச்சஸ் போடுவாங்களா, இல்லை ஐவிஎஃப் பண்ண எல்லாருக்குமே வந்து ஸ்டிச்சஸ் போடுவாங்களா. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் பண்ணி பாசிட்டிவ் வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணிட்டாங்க பாசிட்டிவ் வந்து வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ரெகுலராக ஸ்கேன் பண்ணுவாங்க. ரெகுலராக ஸ்கேன் பண்ணுறதுல மெயினாக வந்து பேபி வந்து பார்ப்பாங்க, பேபி வந்து கரெக்டான பொசிஷன்ஸில் இருக்கா, அதுக்கப்புறம் பேபியோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க, அப்புறம் ஹார்ட் பீட்லாம் வந்துச்சான்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சர்விகல்ஸ் லென்த்து தான் பார்ப்பாங்க. இந்த சர்விகல் லென்த் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மேலே இருக்கணும், 3 mm மேலே இருக்கணும், 4, 5 இந்த மாதிரி கூட இருக்கலாம். அது ஒருவேளை குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா 3 கீழே போச்சுன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து சொல்லுவாங்க. இதுவே நார்மல் ப்ரெக்னன்சியாக ஆகட்டும், 3 கீழே வந்து உங்களுக்கு வந்து சர்விகல்ஸ்லேருந்து போதுன்னா அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து போடுவாங்க. ஒருவேளை ட்வின் ப்ரெக்னன்சி வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா, ஐவிஎஃப்ல ட்வின் ப்ரெக்னன்சி இருந்து சர்விகல்ஸ் லென்த் கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் போடுவாங்க. இல்லைனா ட்வின் ப்ரெக்னன்சி ஆயிடுச்சு அப்படின்னாலும் சில டாக்டர்ஸ் வந்து இல்லை நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க ஒரு சேஃப்டிக்காக அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. சில சிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும், அந்த ஒரு காரணத்துக்காக கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் போட்டே ஆகணுமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு சிங்கிள் பேபி தான் இருக்குது, ஐவிஎஃப் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் பேபி தான் இருக்குது, பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா உங்களோட சர்விகல் லென்த் 3 கீழே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து டாக்டர்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களது வந்து 3.6, 3.8 இப்படியே தான் மேனேஜ் ஆகிட்டுருக்கு, 4 இருக்குது, 5 இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து தேவைப்படாது. ஐவிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்வின் ப்ரெக்னன்சி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க அப்படின்ட்டு அவங்களே சொல்கிறதுண்டு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் அப்படின்றதுக்காக டாக்டர்ஸ் வந்து ஒரு சேஃப்டிக்காக வந்து சொல்கிறாங்க. நார்மலாக சர்விகல் லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மேலே இருக்கணும், 3 கீழே போச்சு அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து வஜினல் கேப்சூல் வந்து கொடுக்குறாங்க, அது எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து 3 வரைக்கும் அதை எடுக்கணும். அதே மாதிரி அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து பேபி வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக, அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து இந்த சர்விகல் லென்த் வந்து குறைஞ்சிட்டே வரும் இல்லையா, அதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வஜினல் டேப்லெட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போது சர்விகல் லென்த் வந்து 3.5, 3.4, 3.8 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த வஜினல் கேப்சூல் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க கொடுக்க அந்த சர்விக் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ 3.3 தான் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ஸ்கேன் பார்க்கும்போது அது 3.5, 3.6 வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். ஸோ அதுக்காகவும் தான் இந்த வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வந்து கொடுக்குறாங்க. ஒருவேளை அந்த வஜினல் டேப்லெட் கொடுத்துமே வந்து உங்களோட சர்விகல்ஸ் லென்த் வந்து குறைஞ்சிட்டே போகுது அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து அந்த சர்விகல் ஸ்டிச் வந்து போடுவாங்க. எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்சூல் வந்து வெக்க வெக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வஜினல் கேப்சூல் வெக்க வெக்க எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சர்விகல்ஸ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா 3.6 வந்து என்னோட சர்விகல் லென்த் வந்து இருந்துச்சு. அந்த வஜைனல் கேப்சூல் வந்து வெக்க வெக்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது அப்படியே வந்து இம்ப்ரூவ் ஆச்சு, 4.2 அந்த ரேஞ்சுக்கு வந்து எனக்கு வந்து வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து சர்விகல் ஸ்டிச்சு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஸ்டார்டிங் டைம் நான் போனப்போ 3.6 இருந்ததுனால 3 கீழே போச்சுன்னா சர்விகல் ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும், இந்த வஜைனல் டேப்லெட் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நானும் அதை கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 4.2 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வஜினல் கேப்சூல் வந்து கொடுக்குற இன்னொரு ஆப்ஷன் வந்து இதுக்காக தான் கொடுக்குறாங்க. ஒன்று அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் பேபியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் நம்மளுக்கு வந்து அந்த சர்விகல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வஜினல் கேப்சூல் வைக்கிறது மூலிமா கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் பண்ணால் எல்லாருக்குமே வந்து இந்த கோல்டு, காஃபு, ஸ்னீசிங்கு இதெல்லாம் வருது, ரொம்ப தும்மல் வருது, ரொம்ப இருமல் இருக்குது, இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சியில் வந்து வர காஃபு, கோல்டு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து மெடிசன்ஸ் வந்து மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரேரு, சில டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸு, சிரப்பு இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துமே உங்களுக்கு சரியாகலை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தானாக சரியானா தான் உண்டு. நீங்கள் வந்து அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், சில்லுன்னு தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் எப்போவுமே வந்து காலில் வந்து சாக்ஸ் வந்து போட்டுகிட்டே இருங்க. வீட்டில் நடக்கும்போது கூட காலில் வந்து சாக்ஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா வந்து அது மூலயமா கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு சரியாகாமல் இருக்கும். ஸோ காலில் சாக்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் காதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்செல்லாம் வச்சுக்கோங்க. ஸோ காட்டன்லாம் வந்து காதுக்கு வச்சுட்டு நைட்டு தூங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டரே வந்து குடிங்க. வார்ம் வாட்டர் மட்டும் குடிங்க, கோல்டு வாட்டர்லாம் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. இந்த கோல்டு இருக்கிற டைமில், காஃப் இருக்கிற டைமில், ரொம்ப தும்மலாக இருக்குது அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சாக்ஸ் போடுங்க, காதுக்கு வந்து காட்டன் வைங்க, எப்பவுமே வந்து மேலே வந்து ஒரு ஷொட்டர் வந்து போட்டுக்கோங்க, வார்ம் வாட்டர் வந்து குடிங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறது மூலிமா நம்மளோட கோல்டு, அந்த காஃப், ஸ்னீசிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ டாக்டர்ஸ் வந்து எப்போவுமே வந்து எல்லாருக்கும், எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வந்து சிரப்போ டேப்லெட்டோ வந்து உங்களுக்கு இருக்குது, கோல்டு காஃப்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க. அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க, அவ்வளோதான், இதுக்கு மேலே எங்களால் எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லிவிடுவாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸை கேட்காம உங்களுக்கு கோல்டு இருக்குது, காஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு டேப்லெட்டுமே வந்து வீட்டில் எடுக்கவே கூடாது. நம்மளாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு காஃப் வந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற மெடிசன் எடுத்து சாப்பிட்ருவோம். ஆனால் ப்ரெக்னென்சியில் நீங்கள் அந்த ஒரு தப்பை வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது. உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் எந்த ஒரு சிரப்போ எந்த ஒரு டேப்லெட்டோ வீட்லேயே வந்து உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் பேபிக்கு ஹார்ட் பீட் வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதை நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ நம்மளுக்கு நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க, அவங்களுக்குமே வந்து இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா 5 வீக் மேலே வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை 5 வீக் வரலன்னா கூட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்கேனுக்கு வர சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்குள்ளவே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ 5 வீக் to 8 வீக்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து வந்துடும். புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து இன்னொரு க்வெஸ்சனும் வந்து கேட்குறீங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் வந்து பண்ணிட்டாங்க, இப்போ பாசிட்டிவ்னு வந்துடுச்சு, ஹெச்சிஜி டெஸ்ட்டெல்லாம் எடுத்துருக்காங்க, ஹெச்சிஜி டெஸ்ட்டெல்லாம் வேல்யூ வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க, எப்போ வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க. எப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூ வந்து அபோவ் 1000க்கு மேலே வந்து போச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட்டு வந்து பண்ண சொல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 1000 வேல்யூ வந்து ஹெச்சிஜி வேல்யூ இருந்துச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா பேபி வந்து நல்லாவே ஸ்கேனில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்கேன் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செகண்ட் வீக்காக இருக்கலாம், அப்படி இல்லைனா 3rd வீக்கில் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து இருக்கலாம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம ஒரு வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Da 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 da